டைம் பாருங்கள், 6:20 ஆகுது. காலையில் இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன செய்யறதுன்றதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹாய், ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு உஷாஸ் விளாக்ஸ். மண்டே காலையில் தான் விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு ரசம் தான், உருளைக்கிழங்கு வறுவல் தான் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரசத்துக்கே தக்காளி, கொஞ்சமாக புளி, கொத்தமல்லி போட்டு நல்லா கரைச்சிக்கிட்டு இருக்கேன். ஜாரில் பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஹாஃப் தக்காளி போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன். சூப்பராக ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது ஏற்கனவே நான் வீடியோ போட்டுட்டதால வைக்கும் போது காட்டலை. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா வடமாவு கொஞ்சம் எடுத்து வச்சேன், உளுந்து வடமாவு. அது கொஞ்சம் போண்டா மாதிரி போட்டு போகிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பஜ்ஜிக்கு கரைச்சது கொஞ்சம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் வாழைக்காய் வச்சுருக்கேன். இந்த வாழைக்காவை இப்போ பஜ்ஜி போட்டு போகிறேன், ஏன்னா ரெண்டுமே இப்போ வீணாக்க வேண்டான்னு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாதத்துக்காக தண்ணி வச்சுருக்கேன், ஒலை அரிசி போட்டேன். இந்த பக்கம் வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு கரைச்சது இருந்தது. சரி, அது கொஞ்சமாக இப்படி சுட்டுட்டு கொஞ்சமாக காக்கா அணிலுக்கு போட்டுடலான்னு சொல்லிட்டு அதை வாணல் அப்படி கொஞ்சம் எண்ணெய் இருந்தது ஊற்றி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் சுட்டுட்டேன். இப்போ இதை காலையில் சுட்ட தோசையும் கொஞ்சம் இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து பிச்சு ஆற விட்டுட்டு வச்சுட்டோம்னா இன்றைக்கி அணிலுக்கும் காக்காக்கும் லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, புளியோதரை பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. கோயில் புளியோதரதுனாலே சூப்பராக இருக்கும். அது ஆள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிற அளவுக்கு பிரசாதம் கொஞ்சம் இருக்குது. தக்காளி எடுத்திருக்கேன், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணிப்பேன், அவ்வளோதான். தக்காளி தொக்கு செய்ய போகிறேன். அதுக்கு நல்லா கொஞ்சம் பொடியை கட் பண்ணிக்கலாம். தக்காளி தொக்குக்கு நல்லா வந்து 6 தக்காளி கட் பண்ணி வச்சிட்டேன், பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சிட்டேன், ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சிட்டேன், பூண்டு வந்து ஒரு 10 பல் மெலிஸ் மெலிசாக கீறி வச்சுக்கிட்டேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். நான் வந்து இப்போ கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன், எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 10 பூண்டு பல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அப்படியே லைட்டாக 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் நல்லா 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ போட்டுடலாம். போட்டு நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோ. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ், இது 4த்துக்குமே இது அட்டகாசமா இருக்கும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்ப தக்காளி போட்டுக்கலாம். நல்லா நான் ஒரே 6 தக்காளி பொடியா கட் பண்ணிருக்கேன். நல்ல குழைய வேக வைக்கணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் வந்து திக்கா கூட எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ரைஸுக்கும் சேர்த்து செய்யறோம்னா கொஞ்சம் தண்ணியா எடுத்தாலே ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் இப்ப இது ரைஸுக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தக்காளி பாருங்க நல்லா கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்குது, நல்லா வதங்கிடணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். இது செஞ்சோம்னா நல்லா ஒரு 2 நாளைக்கு கூட வச்சு
சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜ்ல வெச்சிட்டோம்னா நல்ல சப்பாத்தி, தோசைக்கு, இட்லிக்கு, ரைஸ்க்கு சூப்பரா இருக்கும். உப்பு கொஞ்சம் நான் திரும்ப போட்டேன் கொஞ்சம். இங்க பாருங்க தக்காளி போட்ட இடமே தெரியல நல்லா சுருங்கிடுச்சு. தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் தான் நான் ஆட் பண்றேன். தனி மிளகாய் தூள் வேணும்னால ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்ப வந்து நானே நேரத்துக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட போறேன். அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போடுறேன். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் போட்டுக்கிறேன். நல்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறேன். பாருங்க இது நல்லா வந்து கொஞ்சம் இந்த தக்காளி வெங்காயம் இந்த மிளகாய் தூள் சேர்ந்தா போல நல்லா இங்க பாருங்க கொஞ்சம் சுண்டி வரணும். வந்துச்சுன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். உப்பு வந்து தேவைப்படுச்சு திரும்ப நான் போட்டுட்டேன். அதனால இப்ப உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்ப கொதிக்க வேண்டியது மட்டும்தான். இப்ப பாருங்க சூப்பரா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி தொக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க. இருங்க கிட்ட போய் காட்டுறேன் உங்களை பாருங்க சூப்பரா இருக்கே. இது ரைஸ் சப்பாத்தி இட்லி தோசை எதுக்கு வேணா நம்ம சாப்பிட்டுக்கலாம். செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு நாளைக்கு கூட அப்படியே இருக்கும். ஏன்னா இதுல கெட்டு போற பொருள் ஒன்றும் இல்லை. நம்ம ஆனா ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். நல்லா வதக்கி நல்லா கொதிக்க வச்சாச்சு. நான் வந்து இப்ப கொஞ்சம் இங்க பாருங்க இந்த அளவுக்கு நிறுத்திக்கிறேன். ஏன்னா நான் ரைஸ்ல போட்டு பிசைய போறேன். சப்பாத்தி தோசைக்கு கிடையாது. இதே நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து செய்யறோம்னா இன்னும் கூட கொஞ்சம் சுண்ட விடலாம். சப்பாத்திக்குனா இன்னுமே கொஞ்சம் டைட்டா செஞ்சோம்னா சூப்பரா இருக்கும். நல்லா சப்பாத்திக்குள்ள வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டோம்னா ஏ ஒன்னா இருக்கும். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். தக்காளி தொக்கு பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்ல காரசாரமான தக்காளி தொக்கு. கண்டிப்பா இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஃபர்ஸ்ட் டைம் உஷாஸ் வ்ளாக்ஸ் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.